எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் ராஜமுருகன் சார்ட்ட இந்த அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு படிக்கிறதுக்கு. படித்த நாள்லேருந்து நான் டெய்லி சொல்கிற ரெண்டு வார்த்தைகள் வந்து நேஷ்னல் அவார்ட், நேஷ்னல் அவார்ட், நேஷ்னல் அவார்ட், நேஷ்னல் அவார்ட். இது டெய்லி சொல்லுவேன் நான். எப்படி எப்போ மீட் பண்ணாலும் படம் முடிகிற சமயம் வரைக்கும் அவர் எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த அங்கீகாரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஜோக்கர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்திய படம் தான் நான் சொல்லியிருக்கேன். இல்லை இப்போ நான் பேசினாலும் இன்டர்நேஷ்னலாக அது எவ்வளோ அவார்டுகளை வேணுமானாலும் அது வாங்கும், அதுக்கான தகுதி அந்த படத்துக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம நாட்டுடைய ஹையஸ்ட் ஆனர் நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கீகாரம். ஏன்னா வெளில எவ்வளோ புகழ் கிடைச்சாலும் பெரிய விஷயம் இல்லை, சொந்த நாட்டிலேயே கிடைக்கிற புகழ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு அதை ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு ஒரு ரொம்ப ஃபேமாக அதை ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு ப்ரூஃப் அது. ஸோ பெஸ்ட் ஃபிலிம் ஜோக்கர், வெரி ஹாப்பி. ரெண்டாவது விஷயம், சுந்தரையர் அவர் பாடின அந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டையே பண்ணலை முதல்ல, அந்த பாட்டு இல்லவே இல்லை ஆக்சுவலாக. நாங்கள் வேற ஒரு ரெண்டு பாட்டு பண்ணி வச்சுருந்தோம். நான் அந்த ஊருக்கு ஆடிஷன் போகும்போது இவங்க ஆக்சுவலாக லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நான் ராஜமுருகன் சாரோட போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். அப்போ வந்து அங்கே எல்லாரும் சும்மா யாரெல்லாம் சிங்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்து தேடுறதுக்காக போயிருந்தோம். அப்போது நிறைய பேர் பாடினாங்க. அன்றைக்கி தான் ஆக்சுவலாக பெருமாள் ஐயா, மற்ற பாடகர்கள் அந்த படத்தில் பாடினவங்க எல்லாருமே வந்து பாடினாங்க. சுந்தரையர் வந்து அவரே ஒரு பாட்டு எழுதி ஒன்று வச்சுருக்கேன், நான் பாடி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டை கேட்ட உடனே, அந்த பாட்டை ஆரம்பித்த உடனே வந்து ராஜமுருகன் சாருக்கு மூஞ்சில் திடீர்னு ஒரு ஒரு புன்னகை வந்துச்சு. எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு பெருமையாக சிரித்தார். பிரமாதமாக இருக்கே அப்படின்ட்டு. என்னால் நான் யூஸ்வலாக சிரிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருப்பேன். நானே சிரிச்சிட்டேன் ஆக்சுவலாக, ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு. அவர் பாடி ஆரம்பித்தோடனே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக் பண்ணோம் டின்னருக்காக. அப்போ பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி சார் இவரை மைண்டில் வச்சு ஒரு பாட்டு பண்ணுவோம் சார், அது எந்த பாட்டுன்னு தெரியாது, அது எந்த சுச்சுவேஷனில் வரும்னு கூட தெரியாது, நீங்கள் வா ஊருக்கு வாங்க சார் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்போ தான் பண்ணோம். அந்த ஜாஸ்மின்ங்கிற வேர்டே வந்து ராஜமுருகன் சார் தான் சொன்னார் ஆக்சுவலாக. மல்லி எல்லாம் வந்துருச்சுங்க ஜாஸ்மின்னு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜாஸ்மின் அந்த மாதிரி ஏதோ பாட்டே வந்தோம், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தமாக ஒரு 1.5 மணி நேரத்தில் தான் பண்ணோம் அந்த பாட்டோட டியூனை. சரணை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எப்பவுமே பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக சுந்தரையர் வந்து 20 மினிட்ஸில் பாடினார் அந்த பாட்டை ஸ்டுடியோவுக்கு வந்து. அவர் ஸ்டுடியோவை பார்த்ததில்லை, அவர் மைக்கு என்ன எதுவுமே தெரியாது. அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான வாய்ஸ், பிரியாம் கெயின் கொஞ்சம் வச்சாலே அது ஃபுல்லாக கிளிப் ஆகுது, அவ்வளோ பவர்ஃபுல்லான வாய்ஸ். தள்ளி போய் பாட சொன்னோம். முதல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் அவரால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அவருக்கு. நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அவர் நடிச்சுட்டு பாடினார் அப்போ ஆடிஷனில் பாடும்போது. பாடும்போது எப்படின்னா, அந்த மேடை நாடகத்துலலாம் வந்து பாடும்போது மூஞ்சிலையும் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், நடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ டாக் பேக் எடுத்துட்டு நீங்கள் நடிச்சிட்டே பாடுங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷத்தில் ஃபுல்லாக முடிச்சிட்டார் பாட்டையே. சார் முடிஞ்சிருச்சா சார் அந்த மாதிரி கேட்டார், அவ்வளோதானா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதாங்க, உண்மையிலேயே அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒர்க்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபென்டாஸ்டிக். ஆக்சுவலாக ஜாஸ்மின் வந்து எனக்கு ஃபேவரட் பாட்டு. நான் எப்பவுமே சொல்லுவேன் ராஜமுருகன் சார்கிட்ட, என்னோட ஃபேவரட் பாட்டு அதுதான் சார், அதுதான் சார் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக மற்ற சில பாடல்கள் தான் ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே, பட் அந்த பாட்டு குறிப்பாக அவருக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு அவர் பாடின ஸ்டைலை பேஸ் பண்ணியே தான் நாங்கள் பண்ணோம். ஸோ அவர் நிறையா வேல்யூ கொண்டு வந்தார் அந்த பாட்டுக்கு. நான் ஆஸ் அ கம்போசர் அந்த பாட்டை டியூன் பண்ணால் கூட அவர் குரலுக்கு அவருடைய ஒரு எந்த மாதிரி அவர் வாய்ஸ்லாம் கொடுக்குறாருங்கிறத பேஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ முழுக்க முழுக்க டிசர்விங் அவார்ட். அண்ட் முக்கியமான அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு உணர்விலேருந்து நேராக குரல் வரைக்கும் வர ஒரு ஒரு பாடகரை நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக. அவர் மாதிரி உணர்வு அப்படியே பாடலாம் மாற்றி பாடக்கூடிய ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு உண்மையான பாடகர், எந்த பந்தாவும் இல்லாமல் ஸ்டேஜில் வந்து அதை இது குறை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு பந்தாவுமே இல்லாத ஒரு உண்மையான ஒரு மனிதன் பாடிய ஒரு பாடலுக்கு தேசிய விருது கிடைத்ததில் எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்கு அப்படிங்கறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுந்தரருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் மத்தியானம் அவர்கிட்ட பேசினேன் ஃபோன்ல, ரொம்ப எமோஷனலா இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய வெற்றி, மனிதத்துவத்துக்கே கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு உண்மையை கொண்டு போய் அப்படி ஒரு பெரிய உச்சத்துல வைக்கிறது வந்து இந்த காலத்துல சாத்தியமா சாத்தியமா நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்குற ஒரு விஷயம் நடந்துருச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரபு சார்க்கு, என்னோட நன்றி. அவர் ரொம்ப ஒரு தைரியமான ஒரு ப்ரொடியூசர். நான் ஆக்சுவலா பவர் பாண்டி ப்ரெஸ் மீட்ல முதல்ல பிரபு சாருக்கும் ராஜமுருகன் சாருக்கும் தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான்
எனக்கு பர்சனலாகவும் கெரியரில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. ஸோ அதில் அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட், அவங்க பெரிய வெல் விஷஸ் ஃபார் மீ. ஸோ எப்போவுமே என்னுடைய நன்றிகளும் என்னுடைய ஒரு நன்றிகள் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை சொல்லிக்கொண்டு